அனைவருக்கும் பழனிசாமியின் அன்பு வணக்கம். இன்று தேசிய பால் தினம், நேஷனல் மில்க் டே. மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் தேசிய பால் வாரியம் சார்பில் நாடு முழுவதும் நவம்பர் 26ஆம் தேதி தேசிய பால் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட வர்கீஸ் குரியனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவரது பிறந்த நாள் தேசிய பால் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் பால் உற்பத்தி மிகவும் குறைவாக இருந்தபோது அதிக அளவில் பால் பவுடர்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் நிலை ஏற்பட்டது. பால் வாங்குவதற்கே ரேஷன் முறை இருந்த நிலையை மாற்றி பெண்மை புரட்சிக்கு வித்திட்டு அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் வர்கீஸ் குரியன் அவர்கள். உலக அளவில் அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியாவுக்கு ஒரு இடம் உண்டு. பால் மற்றும் பால் பொருட்களுக்கான வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட டாக்டர் வர்கீஸ் குரியனை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தேசிய பால் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1955ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் பற்றாக்குறையாக இருந்த பாலின் அளவை ஈடுகட்ட அமெரிக்கா, பிரேசில், டென்மார்க் நாடுகளில் இருந்து ஆண்டுக்கு 55,000 டன் பால் பவுடர் இறக்குமதி செய்யப்பட்டது. பின் குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களை ஒன்றிணைத்து ஆனந்த் மாவட்ட பால் உற்பத்தியாளர் சங்கம் துவக்கப்பட்டது. இதனை ஆங்கிலத்தில் அமுல் என்று அழைத்தனர். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் 1965ல் குஜராத்தின் அமுல் பால் பண்ணையை பார்வையிட்டார். அதேபோல் இந்தியா முழுவதும் சங்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றதால் நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு NTDP இந்தியாவில் நிறுவப்பட்டது. இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதனை செயல்படுத்தியவர் கேரள மாநிலம் கள்ளிக்கோட்டையில் கோழிக்கோடு பிறந்த டாக்டர் வர்கீஸ் குரியன் ஆவார். இவர் 1921 நவம்பர் 26ல் பிறந்தார். பொறியியல் வல்லுநரான இவர் பால் உற்பத்தியில் இந்தியாவில் அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் வெண்மை புரட்சியின் தந்தை என போற்றப்பட்டார். பால் வளத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இந்திய அரசு பல விருதுகளை வழங்கி அவரை கௌரவித்தது. 1965ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருதும், 1966ல் பத்மபூஷன் விருதும், 1986ல் கிருஷி ரத்னா விருதும், 1989ல் உலக உணவு விருதும், 1999ல் பத்ம விபூஷன் விருதுகளையும் பெற்றார். பால் பொருட்களின் நன்மை குறித்து திண்டுக்கல் கால்நடை பராமரிப்பு துறை முன்னாள் இணை இயக்குனர் ராஜேந்திரன் அவர்கள் கூறியதாவது, பாலில் கேசின் எனும் புரதச்சத்து 83% இருக்கிறது. இந்த புரதம் குரோத் என்னும் நோய்க்கு சிறந்த மருந்தாகும். பசுவினை கண் பார்வை மேம்பட செய்கிறது. இதில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளதால் நோய் எதிர்ப்பாற்றலும் நினைவாற்றலும் அதிகரிக்கிறது. பாலில் உள்ள பீட்டுவல் வைட்டமின் நரம்பு மண்டலம் சீராக இயங்க உதவுகிறது. குழந்தை பருவத்திலும் மனிதன் மூப்பு அடையும் காலங்களிலும் எலும்புகள் உறுதியாக இருக்க பாலில் உள்ள கால்சியம் உதவுகிறது. பாலில் சோடியம் உப்புச்சத்து குறைந்த அளவே இருப்பதால் இருதயம் சம்பந்தமான நோய் தடுக்கப்படுகிறது. பசுனை புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. பாலில் கொலின் என்ற பொருள் இருப்பதால் அதனை குடித்ததும் நல்ல தூக்கம் வரும். பாலிலிருந்து கிடைக்கும் நெய் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மற்றும் ஆண்களுக்கு குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. பால் அருந்துவதால் பல நோய்களை தடுக்க முடியும் என்பதை இந்நாளில் நுகர்வோர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் திரு ராஜேந்திரன் அவர்கள். வெண்மை புரட்சியின் தந்தையான வர்கீஸ் குரியனின் 100ஆண்டு பிறந்த நாளான 2021ஆம் ஆண்டு அவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஆவின் பால் நிறுவனம் தாங்கள் விற்பனை செய்யும் பால் பாக்கெட்டுகளில் டாக்டர் வர்கீஸ் குரியனின் புகைப்படத்துடன் சேவையே வாழ்க்கை என்ற வரிகளுடன் வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளது. நாமும் அவரின் சேவையை பாராட்டி பெருமை கொள்வோம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பழனிசாமி. நன்றி, வாழ்க வளமுடன்.